இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 50 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஸோ அதனுடைய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து எதாவது தெரியுதா இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து எக்ஸாம் பேஸ்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தது. இதில் வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சர் இந்த டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் வந்து இருக்கும். அடுத்த 5 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இருக்கும், 11 to 15. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட், இது ரிலேட்டடாக பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்டு 16 to 20 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஹெல்த்தை பற்றி இருக்கும். அண்டு 21 to 30 வந்து ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் படித்த டாப்பிக்லேருந்து, ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன் 5 கொஸ்டின்ஸ் இந்தந்த டாபிக் தானே, ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எதாவது தெரியுதான் பாருங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் தருவேன், ஆன்சர் கீயும் தருவேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் 2022 கொஸ்டின் பேப்பரும் ஒரு சீரீஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, நான் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு முடிக்க தான் பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எய்தர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஆர் ரிவிஷன் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து குரூப் 2 நான் வந்து முடிச்சு தந்துடுவேன். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது வந்து ரெண்டுமே தேவைன்றதுனால என்னால் எதை ஒன்றையும் விட முடியல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. அதனால் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எது தேவையோ, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2022 கொஸ்டின்ஸ், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வந்து தந்துடுவேன். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மேக்ஸிமம் நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் தெரியல, ஏன்னா எக்ஸாம் நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயமே நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்து தெரியலன்றதுனால நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்போம். அந்தளவுக்கு தான் வந்து எக்ஸாமில் நம்ம வந்து டஃப் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான். தெரியலனாலும் நான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தருவேன். அங்கே வந்து நீங்கள் கற்றுக்காமல் விடக்கூடாது, அதுதான் தப்பு. அங்கே நீங்கள் கற்றுக்கின விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.